நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. தஞ்சாவூரிலிருந்து மதுரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் நடத்துனராக பணிபுரிபவர் தான் திருஞானம். இவர் தன்னுடைய பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட ரொம்ப அக்கறையாக, உங்களுக்கு தாகம் எடுத்தால் குடிக்க தண்ணீர் தேவைப்பட்டால் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் தன்னுடைய பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகவே தன்னுடைய வீட்டிலிருந்து வரும்போதே கிட்டத்தட்ட 15 பாட்டில்களில் வந்து தண்ணீரை பிடிச்சிக்கிட்டு வராரு. பயணிகளுடைய தாகம் தீர்க்கும் இந்த நடத்தனுடைய இந்த செயலை பார்த்து பயணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே பாராட்டிட்டு வராங்க. நடத்தின திருஞானத்துடைய இந்த செயலை பார்த்து வியந்து போய் அவர்கிட்ட, உங்கள் பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய தாகம் தீர்க்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு எதுக்கு வந்துச்சு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து 12 வருடங்களுக்கு மேலாக நான் அரசு பேருந்தில் நடத்துனராக நான் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கும் என்னுடைய பணிபுரியக்கூடிய டிரைவருக்கும் ஒவ்வொரு நடையும் நாங்கள் தஞ்சாவூரில் இருந்து கிளம்பும் போதும் சரி, மதுரையிலிருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பும் போதும் சரி, நாங்கள் பாட்டிலில் வந்து தண்ணீர் பிடிச்சிக்கிட்டு தான் போவோம். அதுதான் நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம். அப்படி ஒரு நாள் நாங்கள் பேருந்தில் வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து அவசர அவசரமாக வந்து பஸ்ஸில் ஏறினார். அவர் ஏறும்போதே வந்து தண்ணீர் பாட்டில் வாங்காமலே வந்துட்டார். நெஞ்சு அடைக்கக்கூடிய அவளுக்கு அவருக்கு கடுமையான தாகமும் ஏற்பட்டுச்சு. நான் அவர்கிட்ட டிக்கெட்டு கொடுக்கும்போது எந்த ஊருக்கு போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரால் அதை கூட சொல்ல முடியல, அவருடைய நாக்கு வறண்டு போச்சு, அவரால் பேச முடியவே இல்லை. உடனே அவருடைய நிலைமை உறந்து நான் உடனே, பெரியவரே உங்களுக்கு குடிக்க தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ஆமாம் தம்பி, கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டினார். நான் உடனே வந்து டிக்கெட்டு கொடுக்கறத நிறுத்திட்டு எங்கிட்ட இருந்த அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தேன். அவர் உடனே அதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அவர் மன நிம்மதியோடு, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி என்னை வந்து பாராட்டினார். தண்ணீரை குடித்த பிறகு தான் அவருக்கு தெளிவே வந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு வயது குழந்தை ஒன்று தண்ணீர் இல்லாமல் தவித்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பவும் அந்த குழந்தைக்கு நான் வந்து தண்ணீர் கொடுத்து அந்த குழந்தையுடைய தாகத்தையும் தீர்த்து வச்சேன். தினமும் எவ்வளோ பேர் இது மாதிரி நம்மளுடைய பேருந்தில் வந்து தாகத்தோடு தவிக்கிற பணியில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து தோணுச்சு. இது கடுமையான வெயில் காலத்திலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வெயிலில் தாங்க முடியாத அளவுக்கு வாட்டி வதைக்கும். நிறைய பயணிகள் வந்து அவசர அவசரமாக வந்து தண்ணீர் பாட்டிலை வாங்காமலே வந்து பஸ்ஸில் ஏறிடுவாங்க. சில பேர் வந்து மறந்துட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்காகவே நாமே ஏன் தண்ணீர் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் தோணுச்சு. அன்னையிலிருந்து என்கிட்ட ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் கிட்டத்தட்ட வந்து 15 பாட்டில்கள் இருக்கும். அதில் நான் தண்ணீர் நிரப்பி எப்போவுமே கொண்டு வர ஆரம்பித்தேன். இந்த பாட்டில்களை வந்து எடுத்துக்கொண்டு நான் பயணிகளுக்கு கொடுக்குறேன். தண்ணீர் தாகம் எடுத்தால் என்கிட்ட கேளுங்க, நான் குடிக்க உங்களுக்கு தண்ணீர் தருவேன் அப்படின்னு சொல்லி நான் டிக்கெட் கொடுக்கும்போதே ஒவ்வொரு பயணிகள்கிட்டையும் நான் சொல்லிடுவேன். அதன்படி தாகம் எடுத்தால் அவங்களும் தண்ணீரும் கேட்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே நான் எடுத்து சென்று போய் குடிப்பேன். அவங்களும் குடித்த பிறகு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடிக்க தண்ணீர் தானங்க கொடுத்தேன், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 6 மாதங்களுக்கு மேலாக இந்த மாதிரியான விஷயத்தை நான் வந்து செஞ்சுட்டு வரேன். இது பயணிகள் மட்டுமல்லாமல் என்னை பலரும் என்னை வந்து பாராட்டுறாங்க. எங்கள் துறையை சேர்ந்த பல அதிகாரிகளை எனக்கு சால்வை போத்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தாங்க. இவை எனக்கு மகிழ்ச்சியை தந்ததோடு மனநிறைவையும் தந்திருக்கு. இதற்கு என்னோட பணிபுரியக்கூடிய டிரைவர் ராஜா என்பது தான் முக்கிய காரணம். ஏன்னா அவர் தான் என்னுடைய செயலை முதல்ல பாராட்டியவரே. இது இனி வந்து கோடைக்காலம் வந்து ஆரம்பிக்க போது, இனி நான் கோடைக்காலம் மட்டுமல்ல வருடம் முழுவதுமே நான் தண்ணீரை எடுத்துகிட்டு போய் பயணிகளுடைய தாகத்தை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். முடிந்த இவருடைய பாராட்டம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.